திமுக அரசாங்கமே வருதுன்னு வச்சுக்கிடுவோமே பிஜேபி சொன்னதை கேப்பியா கேட்க முடியா கேட்க முடியாத அளவுக்கு இவ யோக்கியம் கிடையாது அப்படிதானே கேட்க முடியாத அளவுக்கு இவ யோக்கியம் கிடையாது ஏன்னா முப்பத்தொன்பது எம்பி அனுப்பணும் டெல்லிக்கு பாராளுமன்றத்தில் ஒரு பிளக் கார்டு வச்சுக்க நிற்பாங்க நாங்கள் எதுக்குறோம் நாங்கள் எதுக்குறோம் இதுக்கு தான் ஒன்று அனுப்பணுமா ஏன் இதுக்கு தான் ஒன்று அனுப்பணுமா நாங்கள் அதான் ஒரு சின்ன பையன் கூட சொல்லுவானே ஒன்னால் 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 பிஜேபி எடுத்து போக முடியாது அண்ணா திமுக நக்குறதுக்கு நீ கொஞ்சம் தள்ளி நின்று நக்குவ அவ்வளவுதான் வேற வித்தியாசம் கிடையாது அண்ணா திமுக அவ கால நிற்கும் நீ தயார நக்கு அவ்வளவுதான் வேற ஒண்ணு வித்தியாசம் கிடையாது நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க ஐயோ எங்க ஓட்டு வீணா பேருமே உங்க ஓட்டு வீணா பேரு கட்டாயம் நீ திமுக ஓட்டு போட்டாலும் சரிதான் அண்ணா திமுக ஓட்டு போட்டாலும் சரிதான் அது பிஜேபி தான் ஆளும் கூட கூட பிரச்சனை போராடி

சண்டை சச்சரவோடு இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு அத்தனை கனவாகவும் இருக்கிறது நான் உண்மையை சொல்கிறேன் அன்பிற்குரியவர்களை உண்மையை சொல்கிறேன் எதற்காக இந்த மாவட்டத்தை மட்டும் இப்படி ஒரு இழிநிலைக்கு இவர்கள் தள்ளி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒன்றே ஒன்றுதான் ஒன்றே ஒன்றுதான் தமிழ் குடி இந்த உலகத்தினுடைய நாகர்கள் என்று சொல்லி உலகம் முழுவதும் தமிழர் பண்பாட்டை கொண்டு போய் சேர்த்தவர்கள் இந்த நாகர்கோயிலை சென்ற நாகர்கள் இந்த வரலாறு இந்த வரலாறு இந்த வரலாறு உலகம் முழுவதும் சென்று கூடாது இவர்கள் ஒவ்வொரு நாளும் சண்டையிட்டு மண்டையை உழைக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர்களும் ஆளுகிறவர்களும் நம்மை பிரித்து ஆளுகின்ற சூழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அவர்கள் பயன்படுத்துகின்ற ஒரு ஆயுதம் என்னவென்றால் மதம் அதை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு மதம் என்பதை வைத்து அவர்கள் அரசியல் செய்கிறார்கள் அதை நாம் இன்றைக்கு தோலுரித்து காட்ட வேண்டிய கடமையை நாம் இந்த நேரத்தில் செய்ய வேண்டியிருக்கிறது அன்புக்குரியவர்களை ஒரு விஷயம் இந்த நாட்டிலே நான் நினைத்தால் நான் நினைத்தால் இன்னைக்கு ராத்திரியே இஸ்லாமியனாக மாறலாம் இந்த வெள்ளாயை கழட்டி போட்டு இஸ்லாமியனாக மாறலாம் நான் நினைத்தால் மறுநாளே ஒரு காவி துண்டை கொண்டு இந்துவாக மாறலாம் ஏன் முடியாது முடியுமா முடியாதா முடியும் இந்த நாட்டிலே நான் ஒரு இந்துவாக இருப்பதென்பதோ கிறிஸ்தவனாக இருப்பதென்பதோ அல்லது ஒரு இஸ்லாமியனாக இருப்பதென்போதோ இட் இஸ் நாட் த மேக்டர் அட்டால் இது ஒரு பிரச்சனையே கிடையாது இதை ஒரு பிரச்சனையாக்குகிறார்கள் என்று சொன்னால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு பின்னால் இருக்கிற சூட்சமத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே அதனால் தான் சொல்லுகிறேன் நான் நான் இந்த அங்கிய கலட்டேன் அப்படின்னு சொன்னா இஸ்லாமியரா மாறலாம் இந்துவா மாறலாம் கிறிஸ்தவனா மாறலாம் என்ன வேணாலும் மாறிட்டு போகலாம் அல்ல கடவுளை இல்லைன்னு சொல்லிட்டு போகலாம் ஆனால் அன்பிற்குரியவர்களே என்னுடைய தோலை என்னுடைய தோலை எங்கையும் மாற்ற முடியாது என்னுடைய தோலை எங்க போனாலும் மாற்ற முடியாது நான் கிறிஸ்தவன் என்பதற்காக என்ன அமெரிக்காவில் வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க சொல்ல போறான் யூ பிளாக் கெட் அவுட் சொல்ல போறான் அதே வத்திக்கான் நகரத்துக்கு நான் போனாலும் சரி வத்திக்கான் நகரத்தில் நான் போப்பாண்டு அவரிடம் போய் சொன்னாலும் சரிதான் நீ இந்தியனா அப்படி இருந்தான்னு சொல்ல ஓப்புறான் நீ கிறிஸ்தவப்பா வாப்பா வாப்பான்னு வாழைகளை போட்டு நமக்கு சோறா போட ஓப்புறான் ஒண்ணும் கிடையாது இந்த தோலை இந்த தோலை எங்கேயும் மாற்ற முடியாது அதனால் தான் சொல்கிறேன் அதனால் தான் சொல்கிறேன் அன்பு உறவுகளே அதனால் தான் சொல்கிறேன் இந்த மாவட்டத்தில் மதத்தை வைத்து அரசியல் செய்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு முழு காரணம் அவர்களுடைய லாபம் தான் வேற ஒன்றும் கிடையாது அவர்களுடைய லாபம் தான் அந்த லாபத்திற்கு நம்மளை கிள்ளுக்கீரையாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அதனால்தான் சொல்கிறேன் எனது அன்பு இந்து உறவுகளே எனது அன்பு இஸ்லாமிய உறவுகளே எனது அன்பு கிறிஸ்தவ உறவுகளே மதத்தின் பேரால் நீ எவனால் சண்டை போட்ட நான் பரிசு நீ பரிசு பேசுறனா நீ மனுஷனே கிடையாது நீ மனுஷனே கிடையாது அது கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி இந்துவாக இருந்தாலும் சரி இஸ்லாமியனாக இருந்தாலும் சரி மதத்தின் பேரால் நீ சண்டை போட்டனா நீ மனுஷனே கிடையாது நீ எப்படி எப்ப தமிழனா இருப்ப மனுஷனே இல்லாதவன் எப்படி தமிழனா இருக்க முடியும் ஏனென்றால் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உயிர்மை நேயத்தை கற்றுக் கொடுத்தவன் தமிழன் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உயிர்மை நேயத்தை கற்றுக் கொடுத்தவன் தமிழன் அப்படிப்பட்ட பரம்பரையில் வந்த நாம் இன்றைக்கு இந்து கிறிஸ்தவ முஸ்லிம் என்று சண்டை போடுகிறோம் என்று சொன்னால் இதைவிட கேவலம் வேற ஒன்றும் இருக்க முடியாது நான் இன்றைக்கு சொல்லுகிற அன்புக்குரியவர்களே நம்முடைய இந்த இந்து சகோதரர்களை வைத்துக்கொண்டு அவர்களை இன்றைக்கு ஏமாற்றிக் கொண்டு அரசியல் செய்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு மாற்று என்ன நான் எப்பொழுதுமே இந்த கேள்வியை முன்வைப்பேன் தமிழர்களுக்கு தமிழ்நாடு இருக்குது மலையாளிக்கு கேரளா இருக்குது அப்படித்தானே இருக்குதா இல்லையா இருக்குது தெலுங்குக்கு ஆந்திரா இருக்குதா இல்லையா இருக்குது பிராமணனுக்கு எந்த நாடு இருக்குது பிராமணனுக்கு எந்த நாடு இருக்குது சொல்லுவாப்போ எந்த நாடு இருக்குது நான் இப்ப கேக்குறேன் சரி நம்ம தாய்மொழி தமிழ் மொழி அப்படிதான் பேசுறோம் மலையாளியும் மலையாளம் பேசுறான் தெலுங்கு ஆந்திரம் பேசுறான் பிராமணன் எந்த மொழி பேசுறான் அவனுக்கு தாய்மொழி என்னது அவனுக்கு தாய்மொழி உண்டா கிடையாது கிடையவே கிடையாது அப்போ இந்த சூழ்ச்சியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மண்ணின் மைந்தர்களாகிய நம்மை மதம் என்ற போர்வையில் அவர்கள் ஆட்சி செய்தால்தான் நம்மளை மாதிரி மாட்டுவோங்கிறது நல்லா தெரியும் தான் இந்திய அரசியல் சட்டம் சொல்லுகிறது இந்திய அரசியல் சாசன சட்டம் சொல்லுகிறது இந்த இந்தியா என்பது மாநிலங்களின் நாடு மாநிலங்களின் கூட்டாட்சி நாடு இந்தியா நாடு என்பது மாநிலங்களின் ஒருங்கிணைப்பு இந்த நாட்டிலே எல்லா மாநிலத்துக்கும் உரிமை இருக்கிறது ஆனால் இன்றைக்கு எல்லாவற்றையும் காலி செய்வதிலே நடுவர் அரசு குறியாக இருக்கிறது இன்னைக்கு பாருங்க அறுபத்தி ஒன்பது இடஒதுக்க அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு பற்றி இன்றைக்கு சிக்கல் வந்து கொண்டிருக்கிறது இப்படி எல்லாவற்றையும் காலி செய்து மாநிலத்தினுடைய தன்னாட்சியை சுய ஆட்சியை அழிப்பதற்கான திட்டத்தை இன்றைக்கு இந்த பிஜேபி அரசு செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் நாம் இந்த நாட்டிலே நம்முடைய மக்களை எளிதாக ஏமாற்றி விடலாம் என்று நினைக்கிறார்கள் அது முடியாது ஏனென்றால் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மொழி வழி தேசிய இனமும் எப்பொழுது ஒன்றிணைகிறதோ அப்பொழுது இந்த மதவாத சக்திகள் எல்லாம் பிச்சு புடுங்கி போயிடும் ஏன்னா நான் சொல்றேன் எங்களுடைய ஆயர் பேரவையிலே அல்லது எங்களுடைய சாமியார்கள் மத்தியிலே அதாவது எங்களுடைய திருச்சவை மத்தியிலே ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்றாங்க என்ன சொல்றாங்க ஐயோ நீங்க மதசார்பட்டணிக்கு கூட்டணிக்கு ஓட்டு போடல ஓட்டு போடலன்னா பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க போன தடையும் இப்படித்தான் சொன்னாங்க போன பாராளுமன்ற தேர்தலையும் இது வாழ்வா சாவா போராட்டம் இது வாழ்வா சாவா போராட்டம் நீ அதனால என்ன பண்ணு பிஜேபிக்கு எதிர்த்து நீ மதசார்பற்ற கூட்டணி ஓட்ட போடு ஓட்ட போடுன்னு சொன்னாங்க நாங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஓட்ட போட்டோம் முப்பத்தொம்பது எம்பி அனுப்புனோம் எங்க டெல்லிக்கு அவங்க இதுவரை என்ன செஞ்சாங்கன்னே தெரியல முப்பத்தொம்பது எம்பி அனுப்புனோம் டெல்லிக்கு இதுவரை என்ன செஞ்சாங்கன்னே தெரியல ஏன் அப்படின்னா வேதனையோட பேசுறேன் வேதனையோட பேசுறேன் சிஏஏ சட்டம் வந்தது பாபர் மசூதி பிரச்சனை வந்தது அதுக்கப்புறம் இன்றைக்கு ஸ்டெர்லைட் பிரச்சனையா இருக்கலாம் அதை இன்றைக்கு நம்ம நாட்டில் நடக்கிற விவசாயிகள் புரட்சி எடுக்கலாம் பாராளுமன்றத்தில் ஒரு பிளக் கார்டு வெச்சு நிப்பாங்க நாங்கள் எதுக்குறோம் நாங்கள் எதுக்குறோம் இதுக்கு தான் உன்னை அனுப்புனமா ஏய் இதுக்கு தான் உன்னை அனுப்புனமா நான் அத ஒரு சின்ன பைய கூட சொல்லுவானே ஒரு சின்ன பைய கூட நான் எதுக்குறோம்னு சொல்லுவானே இதுக்கு தான் அனுப்பணுமா அனுப்புனமாங்க அதனால தான் நம்பி குரியவர்களே இந்த அரசை நம்பி இந்த மகா கூட்டணி என்று சொல்லி போறதடா நாங்க ஓட்ட போட்டோம் அது ஒன்னு நடக்கலை ஆனா இன்னைக்கு அதே நேரத்தில் இன்னைக்கு நீங்க சொல்றீங்க நீங்க இந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்க மதசார்பற்ற கூட்டணிக்கு ஓட்டு போடலன்னா பிஜேபி பிஜேபி சரியப்பா பேச்ச கேட்டேன் கூட்டணிக்கு ஓட்டு போடுறோம் மூணு யார் ஆட்சி செய்ய போறா இந்தியாவை மூணு வருஷம் யார் ஆட்சி செய்ய போறா இந்தியாவை யார் ஆட்சி போய் செய்ய போறா பிஜேபி கையில தான் இருக்க போகுது நீ பிஜேபி சொன்னதை கேட்க முடியா

நீ பிஜேபி சொல்றத கேட்கல உரி உள்ளது அடைச்சிருவான் அதனால ஒன்னால் 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 பிஜேபி எடுத்து போக முடியாது அதிமுக நக்கிறதுக்கு நீ கொஞ்சம் தள்ளி நின்று நக்குவ அவ்வளவுதான் வேற வித்தியாசம் கிடையாது அண்ணா அதிமுக அவ கால நிற்கும் நீ தயார நக்குவ அவ்வளவுதான் வேற ஒண்ணு வித்தியாசம் கிடையாது அதனால தான் அன்பிற்குரியவர்களே ஒரு விஷயம் அதனால தான் நான் சொல்லுகிறோம் அதனால தான் சொல்லுகிறோம் இப்பொழுதும் நாங்க மதசார்பற்ற கூட்டணிக்கு ஓட்டு போட்டோம் சொன்னா திமுகவே ஆட்சிக்கு வந்தாலும் நாளைக்கு அவர்களால் ஒண்ணு செய்ய முடியாது நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க ஐயோ எங்க ஓட்டு வீணா பேருமே உங்க ஓட்டு வீணா பேரு கட்டாயம் நீ திமுக ஓட்டு போட்டாலும் சரிதான் அண்ணா திமுக ஓட்டு போட்டாலும் சரிதான் அது பிஜேபி தான் ஆளும் பிஜேபி ஆழ்வதற்கான ஓட்டு தான் அதை மாற்று கருத்தை கிடையாது ஏன்னா அவன் தான் இவங்க ரெண்டு என்ன பண்ணுவான் மண்டேல கூட்ட போறான்

நம்ம ஆயர் பேரவை நம்முடைய ஆயர்கள் குருக்கள் துறவிகள் மத்தியில் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஐயா சீமார் அப்படி பேசிட்டாரு இப்படி பேசிட்டாரு அவர் இப்படி சொல்லிட்டாரு இப்படி சொல்லிட்டாரு நான் அதான் சொன்னேன் நல்லா கவனிங்க நல்லா கவனிங்க நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க பிடிச்ச மருமக உடைச்சா சாரி மாமியா உடைச்சா மண் கோடம் மருமக உடைச்சா பொன் அப்ப உனக்கு நோய் எங்க இருக்குது உனக்கு நோய் எங்க இருக்குது சீமான் உட்கார்ந்தார் எந்திரிச்சார் நோடுனார் கிளினார் ஏழை உனக்கு வேற வேலையே இல்லையா நாட்டில் உனக்கு வேற வேலையே இல்லையா அவன் என்ன சொல்றான் அவன் என்ன சொல்றான் என்ன செய்ய சொல்றான் அதற்கான மாற்று என்ன நீ எவனாவது வச்சிருக்கியா இதையா சொல்றியா அதை விட்டுட்டு அவர் வீரமா பேசுறாரு வா போங்கிறாரு எப்பா நம்ம ஆட்களுக்கு எப்போ அவர்களுக்கு சித்தாந்த ரீதியாக பதில் சொல்ல முடியதோ எப்பொழுது கருத்தியல் ரீதியாக நம்மளை எதிர்கொள்ள முடியாதோ அப்பொழுது என்ன சொல்லுவாங்க நம்மை பற்றி நம்மளுடைய கேரக்டர் அசாசினேஷன் சொல்லுவாங்க நம்முடைய குறைகளை சொல்லி நம்மை மட்டுப்படுத்துவார்கள் அதான் இன்னைக்கு நடக்குது இன்னைக்கு நான் வந்து பைபா சாமியார் யோக்கியமா அப்படிமா ஏதோ என் மேல நூத்தி நூத்தி முப்பத்தஞ்சு கேஸ் இருக்கு கூட குணம் பிரச்சனை நான் அதான் சொல்ல கூட குணம் பிரச்சனை போராடி

அவர் சொல்லிட்டார் இவர் சொல்லிட்டார் ஏ எனக்கு வாயில் ஏதாவது வந்துடும் நான் வேற சாமியார் நான் வேற சாமியார் அதனால தான் சொல்கிறேன் ஆனால் ஒரு விஷயத்தை ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அன்புக்குரியவர்களே நம்மளை இப்படித்தான் நம்முடைய திருச்சபை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி வீடு வீடாக போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நான் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயந்தான் மதம் என்பது அவன் வீட்டோடு நின்று கொள்ள வேண்டும் மதம் அதை தாண்டி அரசியலுக்கு வந்ததுன்னா வீணான பிரச்சனையை கொண்டாந்து விடும் அப்படி வீணான பிரச்சனையை கொண்டாண்டு விட்டு தான் இன்றைக்கு இந்த கன்னியாகுமரி மாவட்டமே நாசம் இருக்கிறது ஏன்னா உலகத்தில் ஒரு கன்னியாகுமரி நாகர்கோயிலும் நார்வலா ஏன்னா ஒருத்தர் அவ்வளவு அறிவும் அவ்வளவு திறனும் கொண்டவர்கள் உலகம் முழுவதும் நாம் இருக்கிறோம் அப்படி இருந்து என்ன பிரயோஜனம் அதான் கேட்குறேன் அப்படி இருந்து என்ன பிரயோஜனம் இன்றைக்கு ஒரு மதத்தின் முன்னால் நாம் மண்டியிட்டு கிடக்கிறோமே ஒரு மதத்தின் பின்னால் அவன் சொன்னால் இவன் சொன்னால் அலையிறோமே உனக்கு புத்தி இல்லையா இந்த மண்ணும் இந்த மக்களும் வாழ வேண்டும் என்று சொன்னால் மதத்தை தூக்கி தூர வை இதை தூக்கி முன்னால் வை இல்லை என்றால் இந்த இந்த நாடும் மக்களும் முன்னேற முடியாது இதை சொல்லிவிட்டு போவதற்காக தான் வந்தேன் அதனால தான்

இந்த நாடும் மக்களும் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இன தேசிய விடுதலை மட்டும்தான் அதற்கு தீர்வாக இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்திலே உங்களுக்கு ஆழித்தனமாக சொல்லுகிறேன் அதற்கான முன்முயற்சிகளை நீங்கள் செய்கின்ற போது தமிழ் தேசிய கிறிஸ்தவர் இயக்கம் உங்களோடு நிற்கும் உங்களோடு களமாடும் நன்றி வணக்கம்